ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவன் பெயர் கணேசன். உடலும் மனமும் பரபரத்து கொண்டிருந்தது கணேசுக்கு. மனைவி தாரிணி அவன் மேல் எந்த சந்தேகமும் கொள்ளவில்லை. இந்த விஷயத்தை அப்படியே நாசுக்காக முடிக்க வேண்டும். இப்படி எண்ணங்கள் தோன்றிய போதே இன்னொரு மனது, இது நியாயமா, உன்னை சந்தேகப்படாத உத்தமமான மனைவிக்கு நீ துரோகம் செய்யலாமா என்று கேட்டது. அந்த இன்னொரு மனத்தை அப்படியே காலால் போட்டு மிதித்து அதன் குரல் தன் செவியில் விழாதவாறு மனதை மறைத்து கொண்ட கணேஷ் அன்று எப்படியும் மாலை கற்பகத்தை சந்திப்பது என்று முடிவெடுத்தான். கற்பகத்தை அவன் முதலில் சந்தித்த நாள் நினைவுக்கு வந்தது. அன்று அவன் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்குள் நுழைந்தவுடன் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த கற்பகம் எழுந்தாள். அவள் பக்கத்தில் அவளுடைய 6 வயது குழந்தை அருண் விளையாடிக் கொண்டிருந்தான். உள்ளே இருந்து வந்த தாரிணி, வாங்க முகம் கழுவிட்டு வாங்க, இவ என்னோட கிளாஸ்மேட், எதாச்சியா ஷாப்பிங் மால்ல பார்த்தேன், நான் தான் வர சொன்னேன். இவ பேரு கற்பகம், இது இவளோட குழந்தை என்றாள். ஹலோ என்று கற்பகத்தை நோக்கி ஒரு புன்முறுவல் பூத்த கணேஷ் உட்காருங்க, இதோ வந்துடுறேன் என்றவாறு உள்ள போய் முகத்தை கழுவிக்கொண்டு துவாலையால் துடைத்து கொண்டு வேறு ஆடைகளை அணிந்து கொள்ளும் போது அங்கே வந்த தாரிணி, ஏங்க இவ பாவம், இவரோட புருஷன் வேற யாரோ ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்காரு, அதை கண்டுபிடிச்சிட்டு இவ அதட்டி கேட்டிருக்கா, இவளை விட்டுட்டு அவரு அந்த பொண்ணோடைய போயிட்டாராம், இவளை விவாகரத்து பண்ணிட்டாராம், பாவம் இவ இந்த குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறா, அவகிட்ட ஆறுதலா பேசுங்க என்றாள். சரி என்று கூறிவிட்டு வந்து வரவேற்பையில் வந்து கற்பகத்துக்கு எதிரே உட்கார்ந்தான் கணேஷ். தாரிணி கையில் காஃபியுடன் வந்து அவனுக்கும் கற்பகத்துக்கும் கொடுத்துவிட்டு தனக்கும் ஒரு கோப்பை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தாள். ரமேஷ் அருகே அருண் என்கிட்ட வா என்றபடி அவனை அணைத்து கொண்டு, நானும் நீயும் விளையாடலாமா என்றபடி அவனை அழைத்து கொண்டு அறைக்கு போனான். தோழிகள் பேச ஆரம்பித்தனர். ஒவ்வொரு நாளும் கற்பகத்தின் வருகையும் நெருக்கமும் அதிகரித்தது. இப்படியே கற்பகத்தின் கதைகளை கேட்டு கேட்டு அவள் கண்ணீரில் கணேசனும் தாரியும் கரைந்து கொண்டிருந்தனர். பெண்ணின் கண்ணீரும் ஆணின் தேவையற்ற இரக்கமும் குடும்பத்தை அழிக்கும் ஆயுதம் என்பதை இருவருமே உணர மறந்தனர். கற்பகம் மனத்திலும் கணேசின் மனத்திலும் நித்தி எரிய ஆரம்பித்தது. தாரிணிக்கு தெரியாமல் வெளியே இருவரும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தனர். ஒரு நாள் தாரிணிக்கும் இந்த விஷயம் எட்டியது. தாரிணி நிலை குலைந்து போனாள். ஆனால் அவர்கள் இருவரையும் ஒரு வார்த்தையும் கேளாமல் மனதுக்குள்ளேயே குமைந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் கணேஷின் தந்தை ஈஸ்வரமூர்த்தி வந்து அழைப்பு மணியை அழுத்தினார். கதவு திறந்தது. கணேஷ் வாங்க வாங்கப்பா என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்தார் ஈஸ்வரமூர்த்தி. அங்கே சோஃபாவில் இயல்பாக உட்கார்ந்திருந்த கற்பகம் திடுக்கிட்டு எழுந்து வணக்கம் சொன்னாள். உள்ளிருந்து தாரிணி வெளியே வந்து வாங்க மாமா என்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்தார் ஈஸ்வரமூர்த்தி. ஏமா, இந்த வீட்டுக்கு மருமகளா நீ வந்ததுலேருந்து இவ்வளவு நாளா என்னை மாமான்னு கூப்பிட்டதே இல்லையே, என்னையும் அப்பான்னு தானே கூப்பிடுவேன் என்றார். அது வந்து மாமா, இல்லை இல்லை அப்பா, ஏதோ குழப்பம் என்றாள். சரிம்மா, நீ போய் எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா என்று கூறிவிட்டு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு வாமா கற்பகம், இங்கே வந்து உட்காரு என்றார். என்னை நீயும் அப்பானே கூப்பிடலாம், நீயும் என் பொண்ணு மாதிரி தாமா என்றார். கற்பகம் தயங்கியபடியே வந்து உட்கார்ந்தாள். ஆமா கற்பகம், உங்களோட கல்யாணம் காதல் திருமணமா அல்லது வீட்டில் பார்த்து ஏற்பாடு செஞ்சதா என்றார் ஈஸ்வரமூர்த்தி. கற்பகம் தயங்கியபடி, காதல் கல்யாணம் தான் சார் அப்பா என்றாள். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்ப யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்திருந்தா கூட இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதே. சரி போனது போகட்டும், உனக்கும் சின்ன வயசு, துணைக்கு யாரும் இல்லாம வாழ்றது கஷ்டம். ஆனா ஒண்ணுமா, உனக்கு வந்த கஷ்டம் உன்ன மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு வரவே கூடாது. என்ன நான் சொல்றது சரியா என்றார். கற்பகம் திணறினாள். வரக்கூடாதுமா, இதுக்கு பதில் சொல்ல ஏன் திணற என்றார் ஈஸ்வரமூர்த்தி அழுத்தமான குரலில். என்ன நான் சொல்றது சரியா கணேஷ் என்றார். இப்போது கணேஷ் அவசர அவசரமாக ஆமாம்ப்பா பாவம் இவ என்றான். கணேஷே உற்று பார்த்த ஈஸ்வரமூர்த்தி, அதுக்கு தான்ப்பா சொல்றேன், நீயும் தாரணியும் ஏன், நானும் கூட முயன்றால் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா முடியாதா என்றார். கணேஷும் தாரணியும் தலையை வேகமாக ஆட்டினர். ஒருத்தரோட கஷ்டமான நிலைமைக்கு வருத்தப்படுறதுனாலயோ ஆறுதல் சொல்றதுனாலயோ அவங்களோட கஷ்டத்தை தீர்க்க முடியாது. கவலைப்படுறதை நிறுத்திட்டு அதுக்கு தீர்வு காண்றதுதான் நல்ல வழி. என்னப்பா சொல்ற என்றார் கணேஷை பார்த்து. கணேஷ் ஆமாம்ப்பா என்றான். சரி இவளும் என் பொண்ணு மாதிரிதான், தாரிணி எனக்கும் மருமகள்னாலும் அப்பான்னு கூப்பிட்டா தப்பில்ல, இவ எனக்கு மக மாதிரி, இவளும் என்னை அப்பான்னு கூப்பிட்டா தப்பில்ல, அதாவது உன்னோட தங்க மாதிரி உன்னை அண்ணான்னு கூப்பிட்டாலும் தப்பில்ல சரியா என்றார். சரி நீ இவளை பாதுகாப்பா ஒரு அண்ணனா கூட்டிட்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு வா, இவ மறுபடியும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க நாம எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு செய்வோம் என்றார் தீர்மானமான குரலில். கற்பகம் கண்களில் கண்ணீர் தழும்ப, அப்பா என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கோ என்றபடி காலில் விழுந்து வணங்கினாள். எழுந்தாள். நான் போயிட்டு வரேன்ப்பா என்றாள். அருண் தாத்தா பை என்றபடி இருவரும் கிளம்பினர். அப்பா நான் கற்பகத்தை பத்திரமா அவங்க வீட்டில் விட்டுட்டு வரேன் என்றபடி தன் ஸ்கூட்டரை உயிர்ப்பித்தான். ஈஸ்வரமூர்த்தி காலில் ஏதோ பட்டார்போல் இருக்கவே குனிந்து பார்த்தார். தாரிணி குனிந்து நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கே படுத்தபடியே நிமிர்ந்து, என்னையும் ஆசீர்வாதம் செய்யுங்க அப்பா என்றால் தழுதழுத்த குரலில். அவளுக்கு ஈஸ்வரமூர்த்தியின் விஸ்வரூபம் தெரிந்தது.